வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு டாக்டர் விஷ்ணு பாபு, பிளாஸ்டிக் சர்ஜன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷோக்கு டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர், வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர். வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து ஹியர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசலாம் டாக்டர். ஃபர்ஸ்ட் என்னென்னா, குழந்தைங்க வந்து பிறவிலேயே காது இல்லாமல் பிறக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பிளாஸ்டிக் ஆஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜனாக ட்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக கேட்டிங்க. இது என்னென்னா, இப்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து காது இல்லாமல் பிறக்கிறது உண்டு. ஸோ அந்த மாதிரி பிறக்கும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து முதல்ல என்ன பண்ணனே தெரியாது. ஸோ வந்து அவங்களுக்கு எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை அடுத்து யாரை போய் பார்க்கணும், அந்த மாதிரி வந்து தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து காது இல்லாமல் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து பார்க்க பிறந்த உடனே வந்து குழந்தைகள் டாக்டர் பார்ப்பாங்க. குழந்தைங்கள் டாக்டர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து காது இல்லாமல் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரினு பார்க்க வேண்டியது இருக்கும், இன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எப்போ அது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி போய் பார்க்கணும், அது வந்து எப்போ ஆப்ரேஷன் அது ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ வந்து அதை வைத்தியம் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில குழந்தைகள் வந்து காது இல்லாமல் பிறக்கிறது உண்டு. ஒன்று வந்து ஒரு பக்கமும் இல்லை இருக்கும், இல்லைனா வந்து ரெண்டு பக்கமும் காது இல்லாமல் பிறக்கிறது உண்டு. சில பேர் வந்து காது வந்து பெருசாக இருக்கும், சில பேருக்கு வந்து காது குறுகியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு காதே இல்லாமல் பிறக்கிற குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 8 வயசுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு ஏன் காரணம் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்து காது பெருசாக இருக்க பிறந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஸ்ப்ளின்ட்டு ஆப்ரேஷன் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அதை சரிப்படுறதுக்கு, காது ஷேப் கொண்டு வர்றதுக்கு அதுக்கான நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், வைத்தியம் பண்ணுவோம். ஸோ காது இல்லாமல் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த காதுனுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 5.5 to 6 centimeters ஹைட் இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சி வந்து 8 வயசுக்கு அப்புறம் தான், கிட்டத்தட்ட ஒரு 80% காது வளர்ச்சி அந்த 8 வயசில் தான் வரும். ஸோ அதனால தான் அந்த ஏஜ் வந்து ஒரு 8 இயர்ஸ்னு வச்சுருக்காங்க. 8 வயசுக்கு அப்புறம் தான் அந்த காதை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த காதை நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குருத்து எலும்பு இருக்கு இல்லையா செஸ்ட்டில், ஸோ குருத்து எலும்பில் 2 எலும்பு ஒட்டுனா எலும்பு எடுத்து, ஸோ அது வந்து காது மாதிரி வெளியில் எடுத்து காது மாதிரி க்ரியேட் பண்ணி, அது அந்த கார்ட்லேஜ் காது ஷேப்பு க்ரியேட் பண்ணி, அது வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த பின்னாடி இருக்க ஸ்கின், நார்மல் ஸ்கின் இருக்கும் அந்த இடத்துல, அந்த ஸ்கின்னு கீழே ஒரு பேக்கெட் மாதிரி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுருவோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜ். ஆக்சுவலாக வந்து இது வந்து 4 ஸ்டேஜில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து காது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருவோம். ஸோ ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளார அந்த காது நல்லா மெச்சூரை காது ஷேப் வந்ததுக்கப்புறம், ரெண்டாவது வந்து இந்த லாபில் டிரான்ஸ்மிஷன். சில பேருக்கு வந்து லாபில் இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கு வந்து இது இந்த பகுதி மட்டும் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பொசிஷன் கொண்டு வரும். யூஸ்வலாக வந்து அப்நார்மல் பொசிஷன்லாம் இருக்கும் பிறக்கும் பொழுது. ஸோ அது செகண்ட் ஸ்டேஜில் வந்து நார்மல் பொசிஷன், அந்த ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க் வச்சுருப்பீங்களா, ஸோ அந்த பொசிஷன் கொண்டு வந்துடுவோம். 3rd stage வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் எலிவேஷன். காது வந்து நம்ம வைக்கிறது வந்து அது ஸ்கே அந்த தலைய பகுதியோட ஒட்டி இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா காது வந்து இப்படி தூக்கின மாதிரி தான் இருக்கும், 20 to 30 degrees ஆங்கிள் தூக்கின மாதிரி இருக்கும். ஸோ அந்த பகுதியை வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு, ஸோ அது வந்து 3rd procedure பண்ணுவோம். 4th procedure வந்து நம்ம என்னென்ன ஃபைன் டெக்னிக் ஃபைனர் ரிஃபைன்மெண்ட்ஸ், காது மாதிரி ஏதாவது ரிஃபைன்மெண்ட்ஸ் வேணும்னா இந்த 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 போர்ஷன் க்ரியேட் பண்ணுறது ட்ராகர்ஸ் அப்படின்போம். ஸோ அது வந்து 4th stage பண்ணுவோம். ஸோ வந்து யூஸ்வலாக வந்து இது 4 stages பண்ணுவோம். இப்போ வந்து அதில் 2 stage பண்ணுறது உண்டு. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஷோட ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? என் குழந்தைக்காக கேட்கணுங்க. சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், எங்கள் தம்பிக்கு வந்து ஃபேஸில் மச்சம் இருக்குது சார், அதை ரிமூவ் பண்ண முடியுங்களா பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம்? மச்சம் சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்க்கணுமா? இன்ஃபெக்ஷன் பாருங்க சார், அந்த மாதிரி இருக்கும் சார், கணத்தில் இருக்கு. அதுதான் அது நம்ம அது ஸ்கின் ஸ்ட்ரெச்சபிள் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஸ்கின் இழுத்து பார்த்துட்டு ஒரே ஸ்டேஜில் எடுத்துட்டு தையல் போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டேஜில் பண்ணிடுவோம். இன்கேஸ் மச்சம் பெருசாக இருக்குது, எடுத்துகிட்டு தையல் போட வராது அப்படின்ற நிலைமையில் இருந்துச்சா 2 stages பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுருவோம், ரெண்டாவது 1.5 stage ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு அதை ஸ்டிச்சஸ் போட்டுருவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பென்சிலில் ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ஸ்கார் மாத்திரம் இருக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா டாக்டர். இப்போ வந்து போஸ்ட் ட்ராமாட்டிக் லாஸ் ஆஃப் இயர் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
போஸ்ட் ட்ரமாட்டிக் லாஸ் ஆஃப் இயர்னால் சில பேர்த்துக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிறது உண்டு, கார் ஆக்சிடென்ட்டு, டூ வீலர் ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி காது டோட்டலாக போகிறவங்க உண்டு. சில சமயம் வந்து காது அந்த காது அறுந்து போன காது கொண்டு வருவாங்க. அது வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலிமா அதையே வந்து அந்த காதையே திரும்ப வைக்கிறதுக்கும் முயற்சிகள் பண்ணுறோம். சில சமயம் சக்ஸஸ் ஆகும், சில சமயம் வந்து ஃபெயிலியர் ஆகுது உண்டு. அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது, பட் சக்ஸஸ் ஆகவும் பண்ணுறதும் உண்டு. அப்படி அது மாதிரி காது கொண்டு வரவங்களுக்கு ஓடுமோ. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி காது கொண்டு வந்து அந்த கார்ட்லேஜ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பகுதி மட்டும் எடுத்துகிட்டு ஸ்கின்னெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்லேஜை திரும்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அந்த காது உள்ளே வச்சுட்டு மற்றபடி ஸ்டேஜஸ்லாம் அதே மாதிரி தான், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை பண்ணி சரி பண்ணுறது உண்டு. சப்போஸ் இன்கேஸ் அவங்க காதே கொண்டு வரலைன்னா கூட ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி குருத்தெலும்பு எடுத்து காது மாதிரி செஞ்சு அதுக்கு இயர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது உண்டு. இப்போ வந்து ஆசிட் அட்டாக்ல வந்துட்டு இப்போ நம்ம காது பகுதியில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க டாக்டர்? பிறவியில் காது இல்லாமல் பிறக்கிறதுக்கும் அடிபட்டு காது போகிறதுக்கும் பேர்ன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பேர்ன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து தீக்காயம் ஏற்பட்டு காது லாஸ் ஆகிறது உண்டு. ரெண்டாவது வந்து ஆசிட் அடிச்சிடுறாங்க இல்லையா, ஆசிட் விக்டிம்ஸ், அவங்களுக்கு வந்து காது லாஸ் ஆகிறது உண்டு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுனா இந்த பிற்பகுதியில் இருக்கிற ஸ்கின்னும் போயிடும் சேர்ந்து, காது மட்டும் போகாது, பின்னாடி இருக்கிற ஸ்கின்னும் போகும். பின்னாடி இருக்கிற ஸ்கின் நார்மலாக இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோர் ஸ்டேஜஸில் காது மாதிரி நம்ம உருவாக்க முடியும். சப்போஸ் அந்த ஸ்கின்னும் சரியில்லை, ஏன்னா நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்கின் இருந்தால் தான் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து நல்லா வரும். அப்படி அந்த ஸ்கின்னும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சேம் அதே மாதிரி குருத்தெலும்பு எடுத்து காது மாதிரி செஞ்சு கையில் வைப்போம். கையில் வந்து அந்த காதை வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சுட்டு ரெண்டாவது வந்து அந்த ஸ்கின்னும் பிளட் வெசல்ஸ் எடுத்துகிட்டு வந்து மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலயமா இந்த இடத்துல வச்சு அந்த இரத்த நாணயங்கள் இணைச்சி ஸோ அந்த காதுக்கு வந்து ரத்த ஓட்டம் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது உண்டு. சப்போஸ் எதுவுமே பாசிபிள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இயர் ப்ராசஸஸ் வைக்குது. இயர் ப்ராசஸஸ் என்னென்னா வந்து போனில் வந்து இம்ப்ளான்ட்ஸ் ஸ்க்ரூ மாதிரி அந்த இம்ப்ளான்ட்ஸ் வச்சுருவோம். ஸோ அந்த இயர் வந்து ஆர்டிஃபிஷியல் இயர் வந்து இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஹியர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இயர் நீங்கள் வைக்கிறனால சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது டாக்டர்? ஆர்டிஃபிஷியல் இயரில் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னென்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ரெண்டாவது வந்து அது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து கலர் ஃபேட் ஆகும், ஓவர் த இயர்ஸ் போகும்போது கலர் ஃபேட் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ 3-4 இயர்ஸ்க்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இயர் சர்ஜரிக்கு அப்புறம் வந்துட்டு ஏதாவது மெயின்டைன் நம்ம வந்து இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணும்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இயர் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்கார் மசாஜஸ் பண்ணணும். சில டைம் வந்து இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன வரும்னா இந்த ஆங்குலேஷன் தான். நிறைய டைம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் கொடுத்த மாதிரி இந்த ஆங்குலேஷன் எலிவேஷன் ப்ரொஜெக்ஷன் வந்து வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிண்ட் மாதிரி பின்னாடி டென்டல் மோல்ட்ஸு ஸ்ப்ளிண்ட்ஸ் கொடுப்போம், அக்ரலிக் மோல்ட்ஸு. அது வந்து கொஞ்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வந்து வச்சுருக்கணும். ரெண்டாவது வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அடிபடாமல் பார்த்துக்கணும். இப்போ எந்த ஏஜ் குரூப் வரைக்கும் இந்த ஆப்ரேட் பண்ணலாம் டாக்டர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்? அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிறவிலேயே வந்து காது இல்லாமல் பிறங்குறவங்களுக்கு ஐடியல் ஏஜ் வந்து 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி அடல்ட்டு 18 வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்ட்லேஜ்ன்றது போனாக மாறிடும். ஸோ அந்த அந்த டைமில் வந்து நமக்கு கார்ட்லேஜ் வந்து எவ்வளோ நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அது கிடைக்காமல் போயிடும், ஏன்னா ஃபுல்லாகவே எலும்பாக மாறிடும் ஆல்மோஸ்ட். ஸோ வந்து ஐடியல் ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 8-12 இயர்ஸ்க்குள்ளே பண்ணுறது நல்லது. இந்த காது ப்ராப்ளம் வந்துட்டு ஹெரிடிட்ரி வர ப்ராப்ளமா டாக்டர்? இது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. எக்ஸாக்ட் காரணம் நம்மளால் எதுன்னு சொல்ல முடியாது. சில காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜீன் ரிலேட்டட், அப்பா அம்மாவுக்கு இல்லை பாட்டி தாத்தாக்கு காது இல்லாமல், இல்லை காது வந்து நான் சொன்ன மாதிரி பெரிய காது இந்த குறுகிய காதுகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிறக்கும்பொழுது காது ஊனமாக பிறக்கிறது உண்டு. சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமே வந்து சில குழந்தைகள் பிறகு உண்டு. அதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா கருவுற்று, அதான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 மந்த்து இல்லை 2 மந்த்தில் தான் அந்த ஆர்கன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஃபீவர் வருது, ஹை ஃபீவர் வருது, இல்லை வந்து நம்ம வேறு ஏதாவது ரீசன்ஸ்க்காக நம்ம மாத்திரை எடுத்துக்கிறோம், ஃபிட்ஸ் வருது, அந்த மாதிரி தவிர்க்க முன்னாடி சமயங்களில் நம்ம அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்பொழுது சில சமயம் அந்த டேப்லெட்ஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறது உண்டு. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா காதில் வந்துட்டு முகத்தை விட காது கொஞ்சம் பார்க்குறப்ப அப்பியரன்ஸில் கொஞ்சம் பெருசாக தெரியும், அதாக கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும் பார்க்கும்போதே. ஸோ அவங்க அந்த அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, சர்ஜரி பண்ணிக்கலாமா?
ஆமாம், மெயினாக பார்த்தீங்கன்னா காது ஷேப் வந்து இருக்காது, இந்த இந்த ரிஃபைன்மெண்ட்ஸ் ஹெலிக்ஸ் ஆன்டி ஹெலிக்ஸ்ன்ற சொல்லி இந்த காது ஃபோல்டுகள் அந்த இது இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா காது நல்லா ப்ராமினெண்ட்டாக ஆங்கிலிஷன் இது இதுலேருந்து ரொம்ப ஆங்கிலேட்டடாக எப்படி இருக்கும் அதனுடைய டெஃபினிஷன்ஸ் இருக்காது. ஸோ அது டெஃபினிஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸ் உண்டு. சில பேர்த்துக்கு வந்து காது ரொம்ப சுருங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சுருவான காது தான் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜஸில் பண்ணால் தான் அது பெட்டர் ஆகும். ஒரே ஆப்ரேஷனில் பண்ணி நார்மல் காது கொண்டு வரது அதெல்லாம் நாட் பாசிபிள். இப்போ அந்த பெரிய இயர்ஸை வந்து நீங்கள் நார்மல் இயருக்கு கொண்டு வருவீங்க, அந்த ஷேப்ஸ் வந்து கொண்டு வருவோம், ஷேப்ஸ் கொண்டு வருவீங்க. ஓகே, அது காது கிட்ட வந்து சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா க்ரோத் மாதிரி ஒரு காம்போ மாதிரிலாம் முளைக்கும், அதெல்லாம் எப்படி டாக்டர், பை பர்த் வருதா இல்லை வந்து சடனாக வந்து முளைக்குதா? இல்லை அது வந்து பை பர்த்லேயும் வரும். சில டைம் வந்து 6 மாதம் இல்லை 1 வயசில் குழந்தைங்களுக்கு வந்து வளர்ச்சி அடையிறது உண்டு. ஸோ அப்படி வரும்பொழுது அதெல்லாம் வந்து நம்ம சிம்பிள் எக்ஸிஷன் அதை எடுத்துகிட்டு தையல் போட்டாவே மோஸ்ட்லி சரி ஆயிடும். இப்போ கிளிஃப்ட் லிப்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். நிறைய பேருக்கு வந்துட்டு முகத்தில் வந்து லிப்ஸ் ஷேப் வந்து சரியாக அமையாது, மேலே கீழே அப்படி இருக்கும். ஸோ அது வந்து என்ன மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். கிளஃப்ட் லிப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கிளஃப்ட் லிப் சர்ஜரிஸ்ன்னு இருக்குது. அதுலேயே வந்து கிளஃப்ட் லிப் மட்டும் இருந்தால் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் அதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது வந்து கிளஃப்ட் லிப் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் ஒரே சர்ஜரியில் 100% நார்மல் ஆயிடாது. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு சைடு நார்மலாக இருக்கும் க்ரோத்து, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம பண்ணும்பொழுது அது ஸ்கின்னு உள்ள மசில் எல்லாம் ரிப்பேர் பண்ணி ஓரளவுக்கு ஷேப் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கப்புறம் குழந்தை வளரும் பொழுது அந்த தழும்புன்றது தழும்பு இருக்கும், நம்ம என்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும் சென்டரில் ஒரு கோடு மாதிரி இருக்கும், பென்சில் கோடு மாதிரி, அந்தனுடைய வளர்ச்சி இருக்காது. ஸோ ரெண்டாவது வந்து நார்மல் சைடு வந்து நார்மலாக க்ரோத் இருக்கும், ஒரு பக்கம் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்கும் லிப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக செகண்ட் சர்ஜரி அது வந்து எப்போ பண்ணோன்னா லிப்னுடைய க்ரோத்து ஃபேஸ்னுடைய க்ரோத்துலாம் பார்த்திங்கன்னா 18 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் க்ரோத் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து ரிவிஷன் சர்ஜரி டெஃபினட்டாக வந்து செகண்ட் சர்ஜரி நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம், ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, இப்போ கீரை விழுந்து தளிம்பு இருக்கு நெத்தியில, சொல்லுங்க சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க பேசுங்க. ஆ ஹலோ, ஆ சொல்லுங்க, கேட்குது. நெத்தியில் இருக்குது தளிம்பு இருக்குது, அதை மாத்துறதுக்காண்டி என்ன தெரியும்? நெத்தியில தழும்புனா எந்த மாதிரி தழும்பு இருக்குன்னு பாக்கணும். எந்த இடத்துல பட்டை ராலில போவையில பட்டை வெட்டினது நெத்தியில இருக்குது. எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இந்த தழும்பு? இது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. 2-3 வருஷம் ஆகுது. இது வந்து தழும்புனுடைய இது பார்க்கணும், நம்ம பள்ளமாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப அகண்டு ஸ்ட்ரெச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ரொம்ப பள்ளமாக இருந்தனா ஃபில்லர்ஸ் இருக்குது, சிரஞ்சஸ் இப்போ வந்து ரெடிமேட் அவைலபிள். ஸோ அந்த மாதிரி ஃபில்லர்ஸ் போடுறதுனால வந்து அது பள்ளம் பகுதியை சமமாக்குனா ஓரளவுக்கு உங்கள் ஸ்கார் வந்து உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியாது. அப்படி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அகலமான ஸ்கார் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஸ்டேஜில் எடுத்துகிட்டு ஒரு பென்சிலை கோடு போட்ட மாதிரி தழும்பை வந்து மாற்ற முடியும். அப்படியும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது வரலன்னா ஸ்டேஜஸ் 2 ஸ்டேஜில் பண்ணி கொண்டு வருவோம். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கார் ஓரளவுக்கு நம்ம மறைக்கிறதுக்கு வந்து 2 வகை பண்ணலாம். ஒன்று வந்துட்டு ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க, கெமிக்கல் பீலிங் ஃபேஷியல்ஸ் பண்ணுவாங்க, அது வந்து பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேக்கப் போட்டு க்ரீம்ஸ் போட்டு அதை வந்து ஸ்கார் வந்து ஹிடன் பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம், மறைக்கிற மாதிரி பண்ணிக்கணும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். டாக்டர், இப்போ இவர் சொன்னது வந்து போஸ்ட் பர்ன் ஸ்கார்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா? கொஞ்சம் இருக்கும் ரொம்ப கோரமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் புண்ணாக இருக்கும்போதே புண்ணு ஆத்துறதுக்கே தோல் போடுவோம் நம்ம இனிஷியலாகவே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கார் மசாஜஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வருவோம். அதை வந்து கேமோஃப்ளேஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு க்ரீம்ஸ்லாம் கொடுப்போம். அப்படியும் இல்லை ரொம்ப மோசமான ஸ்கின் அப்படி இருந்தால் யூனிஃபார்மாக, அதாவது இந்த ஈஸ்தட்டிக் யூனிட்ஸ் பார்க்குறதுக்கு கண் ஒரு பகுதி, மூக்கு ஒரு பகுதி, வாய் ஒரு பகுதி, இந்த தாடு ஒரு பகுதி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் கையிலேருந்து இல்லை தோல்பட்டையிலேருந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்கின்னை எடுத்து மைக்ரோவாஸ்குலர் டிஷ்யூ ட்ரான்ஸ்ஃபர், அதுதான் சொன்னோம் இல்லைங்களா, மைக்ரோஸ்கோப் வச்சு ரத்த நாணங்கள் இருக்குது. ஏன்னா டிஷ்யூ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதுக்கு ரத்த ஓட்டம் வேணும், அப்போ தான் அது வந்து சர்வை ஆகும், பிழைக்கும், இல்லைனா அது அந்த தோல் வந்து கெட்டு போயிடும். ஸோ அதுக்கு ரத்த ஓட்டம் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு ரத்த நாணங்கள் இணைக்கும் சர்ஜரி, மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி பண்ணி ஒரு பக்கம் ஃபேஸை ஓரளவுக்கு நியர் நார்மல் கொண்டு வரவர்களுக்கு பண்ணுவோம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபுல் ஃபேஸே ரொம்ப செதஞ்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக ஃபேஷியல் ட்ரான்ஸ்பிளான்ஸ் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒருத்தருடைய ஃபேஸ் எடுத்து சேம் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலமா அந்த டிஷ்யூகள் படைக்கிறதுக்கு பண்ணி அதுக்கு அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் அவங்க லைஃப் லாங் இந்த இம்யூனோ சப்ரஸிவ் ட்ரக்ஸ், ஏன்னா ஒருத்தருடைய செல்லும் வந்து டிஷ்யூ வந்து இன்னொரு உடம்புல நம்ம வந்து வைக்கும்போது அது வந்து ஏற்றுக்காது சரிங்களா. உடனே வந்து ஒரு வாரத்துலேயே வந்து அது அந்த டிஷ்யூ வைக்கிற டிஷ்யூ கெட்டு போயிடும். ஸோ அது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இம்யூனோ சப்ரஸிவ் நோய் எதிர்ப்பு சக்தியை சுத்தமாக குறைச்சிரும். குறைக்கும் போது இந்த டிஷ்யூ சர்வைவ் ஆகும் அப்படியே. ஸோ அதுக்கான ட்ரக்ஸ் வந்து நம்ம லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு தீக்காயமோ இல்ல வந்து கண்ணில் எது போட்டாலும் ஃபர்ஸ்ட் தண்ணி போட்டு வாஷ் பண்ணிடணும். தண்ணி போட்டால் சீழ் பிடிக்கும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஏன்னா தண்ணி போட்டு வாஷ் பண்ண ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ வந்து என்ன ஆகணும், அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து டைல்யூட் ஆயிரும் தண்ணியில். ரெண்டாவது தீக்காயம் ஏற்படும் பொழுதும் வந்து மெயினாக வந்து அது தண்ணி போட்டு அணைக்கும் பொழுது அந்த டெப்த்து ஜாஸ்தி ஆக ஆக லைஃப்னுடைய ரிஸ்க் வந்து அதிகமாகும். ஸோ வந்து தண்ணி போட்டு அணைக்கும் பொழுது தான் அந்த ஹீட்டு குறையும். ஸோ அதனால் அந்த டெப்த்து ஸ்கின் உள்ள டெப்த்து போகிறத வந்து குறையும். இந்த மண்ணில் போட்டு உருட்டி விடுறது அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வரும். அதனால் பெஸ்ட்டு வந்து ஒரு தீக்காயம் ஏற்பட்டாவே தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு அணைச்சிடணும். அப்படி கண்ணில் பட்டதுனாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி போட்டு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரி 15 மினிட்ஸ் ஹாஃப் அன் அவருக்கு மேலே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் மைசூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா, டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிடுங்க. ஆ சரி டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு பிம்பிள்ஸ் வந்து முகம் எல்லாம் குழி குழியாக இருக்குது. சொல்லுங்கம்மா. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணுமா இல்லை அது ஏதாவது ஆயின்மெண்ட்டு? பிளாஸ்டிக் சர்ஜரின்னு கிடையாது, ஆயின்மெண்ட்டுக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கும் ஆயின்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்து கெமிக்கல் பீல்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து கெமிக்கல் பீல்ஸ் என்னென்னா லைக் க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிங் பண்ணுவோம், அது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இன்னொரு சிட்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த கெமிக்கல் பீல்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த குழி குழியாக இருக்கிற கருப்பு தழும்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆகும் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா டாக்டர். இப்போ வந்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கும் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். காஸ்மெட்டிக் சர்ஜரின்றது அழகுக்காக பண்ணுறது. ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரின்றது காது இழந்தவங்களுக்கோ இல்லை மூக்கு இழந்தவங்களுக்கோ கை இழந்தவங்களுக்கோ இல்லாதவங்களுக்கு திரும்ப உருவாக்கி கொடுக்குறோம். ஓகே டாக்டர், இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மைக்ரோ சர்ஜரி பற்றி சொல்லுங்கள். ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி, அதாவது இப்போது அதான் நான் சொன்ன மாதிரி டிஷ்யூஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு டிஷ்யூ ஒரு இடத்துல உருவாக்குறோம். சப்போஸ் காது உருவாக்கணும்னாலும் சரி, கை உருவாக்கணும், கை மூக்கு எது வந்தாலும் சரி, அது வந்து பிழைக்க வைக்கணும். சர்வை ஆகிறதுக்கு வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் வேணும். 100% ரத்த ஓட்டம் எப்படி வரும் அப்படின்னா நம்ம அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி ரத்த நாணல் இணைக்கிறது மூலயமா தான் அந்த சர்வைவல் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ விரல் துண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய விரல் வச்சா பொழைச்சிக்குமான்னு கேட்டிங்கன்னா அது பிழைக்காது, ஏன்னா ரத்த ஓட்டம் கட் ஆகிடுது. ஸோ வந்து அது எப்படி சும்மா விரல் வச்சா பொழைச்சிக்குமா, பிழைக்காது. அது எப்படின்னா ரத்த நாணங்களை வந்து திரும்ப இணைக்கணும். ரத்த நாணங்கள்லேயே ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஆர்ட்ரின்போம் சர்க்குலேஷன் போய் அதுக்கு வந்து பிழைக்காது, ரெண்டாவது வந்து வீனஸ் வெயின் ட்ரைனேஜ். ஸோ ஆர்ட்ரி ரத்தம் போயிட்டு அது ஹார்ட்டுக்கு திரும்ப போகிற மாதிரி ரெண்டு ரத்த நாணங்களுக்கு இணைச்சி ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் அது வந்து பிழைக்கும். ரெண்டாவது வந்து இந்த ரத்த நாணங்கள் அறுவை சிகிச்சை நம்ம சும்மா ரத்த நாள் அது பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது சரிங்களா. அது வந்துடைய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் மில்லிமீட்டர்ஸில் இருக்கும். அதாவது அதுக்கான யூஸ் பண்ணுற சூச்சர் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கண்ணுக்கே நம்மளால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே வந்து செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்ததுனால அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் எடுத்ததுனால இப்போ நம்ம அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம். ஷோட அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சீவிலியத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா சார். டாக்டர் சார். ஆ சொல்லுங்கம்மா. என் பேர் நான் சீவிலியத்துலேருந்து பேசுகிறேன், சாரதா சார். சொல்லுங்க. மூக்கில் இருந்தது அப்படியே கருப்பு கருப்பாக இருக்குது சார், எந்த ஆயிலும் மருந்து போட்டாலும் போக மாட்டேங்குது. எப்படி ஏற்பட்டுச்சு உங்களுக்கு? அது ஒன்றுமே ஆகலை சார், அதில் அப்படியே புள்ளி குழியாக இருக்கிற மாதிரி கருப்பு கருப்பாக இருக்குது. அது சோப்பு தேய்த்தால போக மாட்டேங்குது.
இல்லை அது எதனால் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு பார்க்கணும். சப்போஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து ஏற்பட்டு வந்திருந்தால் அது வந்து நம்ம ஸ்கின் டாக்டர்கிட்ட கொடு காமிச்சு அது கரெக்டான ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணால் அது போயிடும். சப்போஸ் அதுக்கு சம்டைம்ஸ் ஆயின்மெண்ட்டில் போகலன்னு சொன்னால் அந்த ஸ்கின்லேருந்து நம்ம ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், எதனால் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஸ்கின் பயாப்சி. அந்த டெஸ்ட் மூலயமா அது என்ன எதனால் அந்த இது அந்த மாதிரி வந்திருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு உரையான மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து க்ரீம் கொடுத்தா டெஃபினட்டாக அது இருக்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர். அண்ட் காமனாக உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து என்ன பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வராங்கன்னு சொல்லுங்கள். காமன் நம்ம சொல்ல முடியாது. பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து நிறைய சப்ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஹேண்ட் சர்ஜரி இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் இருக்குது, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸ், பர்ன்ஸ் தீக்காயங்கள் சர்ஜரிஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து காஸ்மெட்டிக் சர்ஜினாவே இப்போ நிறைய ப்ராட் டேர்ம் ஆகிடுச்சு. அதில் வந்து இப்போ வந்து காது மட்டுமே பண்ணுற சர்ஜன்ஸ் இருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜினா காது மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, வேறு எதுவும் ஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுமாரி ரைனோ பிளாஸ்டிக் சர்ஜரி மூக்குனா மூக்கு மட்டும்தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதனால் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சர்ஜன் ஒரே ஆப்ரேஷனை ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால சக்ஸஸ் ரேட்டும் அவங்களுடைய ரிசல்ட்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து அடிபடுறவங்க கரெக்டான என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சர்ஜனை வந்து டெஃபினட்டாக போய் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக நல்லா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது அது வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட் பார்க்க வேண்டியது இல்லையா? ஸோ இதில் வந்து பிளாஸ்டிக் சர்ஜனுடைய பார்ட் என்ன டாக்டர்? கேன்சர் வந்தாவே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆன்காலஜிஸ்ட் கேன்சர் அறுவை சிகிச்சை இப்படி தான் போவாங்க. அவங்க மட்டும் வந்து கேன்சர் பகுதி எடுத்துருவாங்க. ஸோ கேன்சர் எடுத்துட்டால் வந்து அதை வந்து திரும்ப நம்ம ஷேப் கொண்டு வரணும் இல்லைங்களா? ரெண்டாவது வந்து ஷேப் மட்டும் கிடையாது, ஃபங்க்ஷனல் வைஸ் பார்த்திங்கன்னா சப்போஸ் டங்கில் நாக்கில் ஒரு கேன்சர் இருக்குதுன்னா டங் எடுத்துட்டால் என்ன ஆகும்? ஸ்வாலோ பண்ண முடியாது, ஸ்பீச் வராது, எச்சு முழுங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து கேன்சர் வந்து எடுத்துட்டால் அது வந்து டங்கு மாதிரி இப்போ கையிலேருந்து டிஷ்யூ எடுத்து டங்கு மாதிரி உருவாக்குறது இந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி மூலியமாகவோ இல்லை வந்து செஸ்ட்லேருந்து சதை வச்சோ பண்ணுறது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இப்போ நிறைய வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரிஸில் எஸ்பெஷலி கேன்சர் பார்த்திங்கன்னா கேன்சர்லேயே வந்து மெயினாக ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ சில பேர்த்துக்கு வந்து தொண்டை குழாயிலெலாம் வந்து கேன்சர் ஆகிறது உண்டு. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ நாங்கள் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். எஸ்பெஷலி வந்து அப்பர் ஒன் தேர்ட் உணவு குழா மேல் பகுதியில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கேன்சர் வந்து அதை அகற்றிட்டால் சாப்பிடவே முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து சைடில் வந்து ஒரு டியூப் வச்சு பைப் மூலயமா வந்து ஃபுட்டு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம குடலில் ஒரு பகுதி எடுத்து ரத்த நிலைகள் இணைச்சி மைக்ரோஸ்குலர் சர்ஜரி மூலயமா ஸோ அந்த ஃபுட் பைப்பை வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு இப்போ வந்து லேட்டஸ்டாக நிறைய பண்ணுறோம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்க்கலாம். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா. வாய் வந்து கொஞ்சம் சைடா இருக்குதுங்க. சொல்லுங்கம்மா. அதனால சரி என்ன பண்ணலாம்னு கேக்குறது தான் சார் கேட்டேன் சார். இல்ல, இப்ப வாய் மட்டும் சைடா இருக்கா, கண்ணு மூடுறது அதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஆமாங்க சார், ரைட் சைடுங்க கண்ணு மூடு, அரைவாசி தாங்க சார் மூடுது, அரைவாசி மூட மாட்டேங்குதுங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்காரு அவரு? சார் இப்ப வந்து 2 மாசம் ஆச்சுங்க சார். 2.5 மாசம் தான். அது வந்து அவருக்கு வந்து நரம்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த நரம்பு பாதிப்பு எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும். ஒன்று வந்து பிரெயின்லேயே ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நரம்பு அறுவை சிகிச்சை பண்ண முடியாது. அதுக்கு வந்து மாற்றாக வந்து சதைகள் அறுவை சிகிச்சை மூலயமா பண்ணி அந்த கண்ணு மூட வைக்கிறதும் வாய் கோணிக்கிறதும் சரி பண்ணலாம். ரெண்டாவது வந்து அந்த நரம்பு வந்து பிரெயின்லேருந்து அந்த தாடை பகுதிக்கு வர வழியில் மத்தியில் எங்கேயாவது அடிபட்டுருந்தா அது எந்த இடத்துல அடிபட்டிருக்குன்னு பார்த்துட்டு நரம்புகள் அறுவை சிகிச்சை மூலயமா வந்து டெஃபினட்டாக இருக்கிறது வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன எந்த லெவலில் அடிபட்டிருக்குன்னு பார்த்துட்டு மேற்கொண்டு என்ன மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணால் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. டெஃபினட்டாக இது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி நல்லாவே ரிசல்ட்ஸ் வரும்மா, டெஃபினட்டாக பண்ணலாம். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. டாக்டர், இப்போ வந்து ஃபேட் கிராஃப்டிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர்?
ஃபேட் கிராஃப்டிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுலேருந்து ஒரு டியூப் மூலயமா ஃபேட் எடுத்து அது வந்து நமக்கு எதுக்காக அதை யூஸ் பண்ணணுன்றது நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது. சில பேர் கேட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து தழும்பு வந்து ஃபேஸில் இருக்குது அப்படின்னு. ரொம்ப ஆழமான தழும்பு இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேட்டை வந்து நம்ம செலுத்துறது மூலயமா ஓரளவுக்கு சர்ஃபேஸ் ஃப்ளாட் ஆயிரும். ஸோ குழியாக இருக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு பல்லாமல் அசிங்கமாக இருக்குது. ஸோ ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னா அந்த தழும்பு வந்து டெஃபினட்டாக பார்க்குறதுக்கு அவ்வளோ மோசமாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து ஃபேட் கிராஃப்டிங் பண்ணுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து உதட்டுகள்லாம் வந்து சன்னமாக இருக்கும், நார்மலோட ரொம்ப தின்னாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபேட் கிராஃப்டிங் பண்ணுவோம். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து பிரஸ்ட் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஃபேட் கிராஃப்டிங் பண்ணுறது உண்டு. ஸோ அது வந்து நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது ஃபேட் கிராஃப்டிங். பிரஸ்ட் அப்படிங்கிற வரும்போது பிரஸ்ட் வந்து சாக் ஆகாமல் இருக்க என்ன டாக்டர் பண்ணலாம்? பிரஸ்ட் சாகிங்க்கு வந்து நிறைய சர்ஜரிஸ் இருக்குது. பிரஸ்ட் சாகிங் வந்து அது வந்து ஷேப் ஆஃப் த பிரஸ்ட்டு எவ்வளோ சாகிங் இருக்குது, அதுக்கு வந்து நிறைய கிரேடிங் இருக்குது சாகிங்கில். ஸோ அது வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கு பார்த்து அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கான வந்து அந்த ஆப்ரேஷன், பிரஸ் ரிடக்ஷன் சர்ஜரியோ வந்து மாஸ்டரோபெக்ஸி அப்படின்னா உள்ளே இருக்க பிரஸ்ட்டுக்குள்ளே இருக்க டிஷ்யூஸே வந்து நம்ம ஆல்டர் பண்ணுவோம், ஆல்டர் பண்ணி நல்ல ஷேப் கொண்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது இந்த சாகிங் வந்து இல்லாமல் நல்ல ப்ராமினெண்ட்டாக நேச்சுரல் பிரஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது உண்டு. ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுத்த பதில் கண்டிப்பாக காலர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.